ஒரு பொண்ணால் ஒரு குடும்பத்தையே மாற்ற முடியும். அது நல்ல விதமாக இருந்தாலும் சரி, கெட்ட விதமாக இருந்தாலும் சரி. அப்படிப்பட்ட ஒரு பெண் 16 வயதில் அழகு கலை நிபுணராக தனது வாழ்க்கையை தொடங்கி ரியல் எஸ்டேட் அதிபராக மாறி ஒட்டுமொத்த நாட்டினுடைய வங்கிகளையும் ஏமாற்றி 1,00,000 கோடி ரூபாயை அந்த நாட்டு மக்கள்கிட்ட இருந்து திருடிட்டாங்க அப்படிங்கிறது புகார். இதுக்கு என்ன தண்டனை கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். நம்ம ஊரில் இந்த பீர் கம்பெனி வச்சு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்க எல்லாம் கிரிக்கெட்டில் பெங்களூரு ராயல் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு டீம்லாம் வச்சுருக்காங்க. அதனுடைய ஓனர் பேங்க்கில் ஒரு பெரிய குற்றம் பண்ணிட்டு மக்களுடைய பணத்தை ஏமாற்றிட்டு அதற்கு பிறகு அழகான குட்டி பியர்ட் தாடிலாம் வச்சுக்கிட்டு வெளிநாட்டில் போய் தலைமறைவாக இருக்கார். நம்முடைய இந்திய போலீஸாரால் அவரை கண்டுபிடிக்கவே முடியல. ஆனால் வியட்நாம் அப்படிங்கிற ஒரு நாட்டில் ஒரு பெண் 1,00,000 கோடி ரூபாய் பேங்க் ராபரி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு புகார், பொருளாதார குற்றச்சாட்டு. செந்தில் பாலாஜிக்கு சிறை தண்டனை தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் அதே பொருளாதார குற்றச்சாட்டில் சிக்கிய வியட்நாம் பெண்ணுக்கு 60+ அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை மரண தண்டனை. விஷ ஊச்சி போட்டு அவங்கள கொலை செய்ய போகிறாங்களாம். என்னடா நடந்திருக்கு அப்படின்னு தானே கேட்குறீங்க. வாங்க பார்க்கலாம். இது பிரசாத் சிக்னேச்சர். வியட்நாம் அப்படிங்கிற அந்த நாட்டை பற்றி உங்களுக்கு நில அமைப்பை பொறுத்தளவில் என்னென்ன தெரியும் அப்படின்னு கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா, எத்தியோப்பியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்ட்ரி இருக்குது. அந்த கண்ட்ரி தான் காஃபி கொட்டைகள் அதிகமாக விளையக்கூடிய ஒரு நாடு. அதற்கு அடுத்தாற் போல் காஃபி அதிகமான அளவில் மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படக்கூடிய ஒரு கண்ட்ரி அப்படின்னா அது வியட்நாம். சைனாவுக்கு மிகப்பெரிய அளவிலான சவாலாக இருக்கக்கூடியது இந்த வியட்நாம். சைனாவில் அதிகமான பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா விளையுது. அந்த விற்கக்கூடிய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது அவங்களுக்கு பெரிய அளவிலான பிரச்சனைகளாக இருக்கிறது அப்படிங்கிறது மேன் பவர். இந்த மேன் பவர் அப்படிங்கிறது சைனாவில் அதிகமான பேர் இருந்தாலும் வியட்நாமில் தான் சிறப்பான மனிதர்கள் இருக்காங்க, வேலை செய்யக்கூடிய மனிதர்கள். இப்போ இந்த வேலை செய்யக்கூடிய மனிதர்கள் வியட்நாமில் அதிகமான அளவில் அரிசிகளை உற்பத்தி பண்ணுறாங்க. நம்ம ஊரில் எப்படி நெல்மணிகள் அதிகமாக உற்பத்தி ஆகுமோ அதை எப்படி வந்து மக்களுக்கு சர்க்குலேட் பண்ண முடியுமோ மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியும் நம்ம ஊரில் நல்லா தெரிஞ்சவங்க நிறையா பேர் இருக்காங்க, தேவைகள் அதிகமாக இருக்குது. ஆனால் சைனாவில் உற்பத்தி பண்ணக்கூடிய பொருட்களை வந்து விற்க முடியாமல் தவிக்கிறாங்க. அதனால தான் சைனா வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் தன்னுடைய உற்பத்தியை வந்து வளர்த்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் விற்கிறதுக்கு வாங்கிறதுக்கு ஆள் இல்லாமல் தவிக்கிறாங்க. வியட்நாம் இதை சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு நாடாக இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, அவங்களுக்கான கொடுக்கப்படக்கூடிய லோன், பேங்க்லேருந்து கொடுக்கப்படக்கூடிய லோன் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பான முறையில் இருக்கிறதுனால வாங்குறவங்களும் விற்கிறவங்களும் ஈக்குவலாக இதை ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு பெரிய அளவிலான ராபரி நடக்குது, திருட்டு நடக்குது. இந்த திருட்டு எப்படிப்பட்ட திருட்டாக இருக்குது அப்படின்னா, பொருளாதாரத்தை திருடுறது, அதிக அளவிலான லோன் கொடுக்கறதன் மூலியமாக ஒருத்தவங்களை ஏமாத்துறது. அங்கே SBSCB அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேங்க், அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு லேடிக்கு பெரிய அளவிலான லோன் ஒன்று கொடுக்குறாங்க. வியட்நாமில் ட்ரூ மை லான் அப்படிங்கிற ஒரு லேடி, இவங்க யாருன்னா அழகு கலை நிபுணராக தனது வாழ்க்கையை தொடங்குறாங்க. 16 வயதில் இவங்களுடைய வாழ்க்கையில் அழகு கலை நிபுணராக தொடங்கினவங்க இன்றைக்கி தேதிக்கு அவங்களுக்கு 67 வயது ஆகிடுச்சு. அதுக்கு பிறகு ரியல் எஸ்டேட்லாம் கால் பதிக்கிறாங்க. ரொம்ப நிறையா பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் ஷேர்ஹோல்டர்ஸ் மட்டும் 27 பேர் சேர்த்துக்கிறாங்க. இந்த 27 பேரும் ஒன்றாக சேர்ந்து ஒரு பெரிய கம்பெனி ஒன்று உருவாக்குறாங்க. அந்த உருவாக்கின கம்பெனிக்கு இவங்க தான் பாஸ். அப்போது அந்த வியட்நாமில் இருக்கக்கூடிய லா இருக்குல்ல, அதையே வந்து மாற்றக்கூடிய அளவுக்கு பேங்க்கில் நிறைய கடன் வாங்க ஆரம்பிக்கிறாங்க. பேங்க்கும் இவங்க கேட்கக்கூடிய கடன் எல்லாத்தையும் கொடுக்குது. ஒரு காலகட்டத்தில் பேங்க்கில் அதிகமான அளவில் மக்களுக்கு அதிக அளவில் வரும்போது இந்த மாதிரியான பிஸ்னஸ்மேன் வந்து பார்த்திங்கன்னா இந்த குறிப்பிட்ட கம்பெனிக்கு மட்டும் அதிக அளவிலான கடன்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறதுங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. இது எப்படி நடந்ததுன்னு தெரியாமல் 1-1 விசாரணை நடத்திக்கிட்டே இருக்காங்க. ஆனால் கண்டுபிடிக்கவே முடியல யார் இதை குற்றம் செஞ்சுருக்காங்க அப்படின்னு. அப்போது இந்த மைலானுடைய கார் டிரைவர் வந்து பார்த்திங்கன்னா
பல பில்லியன் கணக்கான பணத்தை வந்து கையில் வச்சுக்கிட்டு ரோட்டில் அப்படியே நடந்து போகும்போது அதை தூவிக்கிட்டே போகிறார். எதை? பூவையா? இல்லை இல்லை, பணத்தை கையில் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த மைலானுடைய டிரைவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த லேடியினுடைய டிரைவர் பணத்தை தூவிக்கிட்டே போகிறார். இதை பார்த்தவங்க போலீஸ்காரங்க அவரை பிடிக்கிறாங்க. அப்போது அவர்கிட்ட கேட்கும்போது, எதுக்கே பணத்தை தூவிட்டே போகிற, இவ்வளோ பெரிய பணம் உனக்கு எங்கிருந்து வந்தது, நீ எங்கே வேலை பார்க்குற அப்படின்னு. நான் அந்த மாதிரி மயிலான் அப்படிங்கிற ஒரு லேடிக்கிட்ட நான் டிரைவராக இருக்கேன், எனக்கு அவங்க இவ்வளோ பணத்தை கொடுத்தாங்க, நான் அதை செலவு பண்ணிட்டேன், மீதி இருக்கக்கூடிய பணத்தெல்லாம் என்ன செய்கிறதுன்னு தெரில, அதனால் அதை ரோட்டில் போட்டே போகிறேன், யாராவது வேணுங்கிறவங்க எடுத்துப்பாங்க, உங்களுக்கும் பணம் வேணுமா எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கார். உடனே வந்து இவர் உண்மையிலேயே சுயநலமாக பேசுகிறாமா, பொதுநலமாக பேசுகிறாரா, இல்லை நான் நிஜமாகவே வந்து மனச்சிதைவு ஏற்பட்டுச்சா, ஏன்னா பணத்தை யாரும் அப்படி போட மாட்டாங்கல்ல. உடனே அவர் மேலே சந்தேகப்பட்டு அவரை கூப்பிட்டு போய் விசாரிக்கிறாங்க, இவ்வளவு பணத்தை யார் உனக்கு கொடுத்தா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஒரு டிரைவருக்கு எப்படி இவ்வளோ பணம் கிடச்சிது, இல்லை என்னுடைய ஓனர் தான் வந்து பாசமாக எனக்கு இவ்வளவு தொகை கொடுத்தாங்க அப்படின்னு. அப்போது அவங்கள பற்றின விஷயம் அதுக்கப்புறம்தான் வந்து வெளியில் வருது. அவங்கக்கிட்ட போய் விசாரணை பண்ணுறாங்க, இல்லை என்னுடைய பேங்க்கில் வந்து பணம் இருந்தது, அக்கௌண்ட்டில் பணம் இருந்தது, வந்து அவங்களுக்கு கொடுத்தேன் அப்படின்னு. ஸோ இல்லீகலாக எப்படி இவ்வளோ பணம் வந்து ஒரு பர்சனுக்கு வந்து கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்போ அவங்கக்கிட்ட சாதாரணமாக நடத்தப்படக்கூடிய அந்த விசாரணை அதற்கு பிறகு தீவிரமடையுது. அப்போ தான் அந்த மைலான் அப்படிங்கிறவங்க கிட்டேருந்து சில உண்மைகள் வெளியில் வருது. நான் பேங்க்கில் வந்து லோன் வாங்கியிருந்தேன், அந்த லோன் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் நான் பணம்லாம் வச்சுருக்கேன் அப்படின்னு. அப்போ அந்த பணம்லாம் வந்து செக் பண்ணும்போது இவங்க வருமான வரியும் ரெய்டும் நடக்குது. அப்போது அளவுக்கு அதிகமாக இவங்க பணம் சேர்த்துருக்காங்க அப்படிங்கிறது புரியுது, நாட்டை ஏமாற்றிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. அப்போது எப்படி இவங்க இவ்வளோ பணம் சேர்த்தாங்க அப்படிங்கிறத விசாரிக்கிறாங்க, பேங்க்கில் போய் கேட்குறாங்க. மொத்தம் இவங்க கூட சேர்த்து 45+15 3-1, அதாவது ஒரு ஆடிட்டர், கவர்மெண்ட் இன்ஸ்பெக்டர், ஸ்டேட் பேங்கினுடைய அஃபீஷியல், அதுக்கு பிறகு எம்ப்ளாயீஸினுடைய இந்த அந்த எம்ப்ளாயிஸ்லாம் திருடர்களாக ஒரு 45 பேர், மொத்தமாக வந்து பாண்டு வந்து இவங்க பேரில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் ஃபைல் ஆகுது. 27 பேருக்கு வந்து இந்த பேங்க் வந்து இல்லீகலாக லோன் கொடுத்துருக்கு அப்படிங்கிற விவரம் தெரிய வருது. மொத்தமாக வியட்நாம் அப்படிங்கிற அந்த நாட்டை வந்து 1,00,000 கோடி ரூபாய் அந்த மக்களை வந்து ஏமாற்றிருக்காங்க அப்படிங்கிறது ப்ரூஃப் ஆகுது. நீதிமன்றத்தில் போய் நிப்பாட்டப்படுது, இந்த மைலான் அப்படிங்கிறவங்களுக்கு படக்கட்ட விசாரணை நடத்தப்படுது. ஒரு லேடியால் எப்படி இவ்வளோ தூரம் சர்வைவல் பண்ண முடிஞ்சதுங்கிறத விசாரிக்கும் போது ஆச்சரியப்படுறாங்க, எதற்காக இவங்களுக்கு இவ்வளவு பணம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ரொம்ப நீதிபதிக்கு ஷாக்காக இருக்குது. கடைசியில் உண்மைகள்லாம் நிரூபிக்கப்படுது, பல ஆண்டுகளாக இந்த வழக்கு நடக்குது. கடைசியாக பொருளாதார குற்றப்பின்னணி இருக்கக்கூடிய நபர்களுக்கு வியட்நாமில் மரண தண்டனை விதிக்கப்படுவது வழக்கம். அந்த வகையில் ஊசி மூலியமாக விஷம் செலுத்தப்பட்டு அவங்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு தகவல் இப்போது வெளியாயிருக்கு. இந்த வியட்நாம் அப்படிங்கிற கண்ட்ரினுடைய வரலாறாக சுற்றி கொஞ்சம் பரட்டி பார்க்கும்போது, 1800களுடைய தொடக்க காலகட்டத்தில் இது அடிமை தேசமாக இருந்தது. கிட்டத்தட்ட 220 ஆண்டுகளுக்கு முன்னாடி என்னுடைய அதனுடைய கண்டிஷன் இதுதான். 1939லாம் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு பிறகு 1942 இவங்களுக்குள்ள ஃப்ரான்ஸ் வந்து ஒரு பொம்மை அரசாங்கத்தை உருவாக்குறாங்க. அதுக்கப்புறம் முதல் உலகப் போர், இரண்டாம் உலகப் போர் காலகட்டத்தில் ஃப்ரான்ஸ் ஜெர்மன்கிட்ட தோல்வி அடையுது. ஸோ ஜெர்மன் மறுபடியும் இவங்கக்கிட்ட ஒரு ஆக்குபை பண்ணுறாங்க. அதற்கு பிறகு சைனா வந்து இவங்களை விட்டு விலகுது. அதுக்கப்புறம் வியட்நாம் வந்து தனி சுதந்திர நாடாக அறிவிக்கப்பட்டு இன்றைக்கி அந்த தேசம் வந்து உழைப்புக்கு பேர் போன ஒரு நாடாக விளங்கிக்கிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட அந்த நாட்டில் வந்து பொருளாதார குற்றம் அப்படிங்கிறது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. அந்த நாட்டில் தப்பு பண்ணக்கூடியவங்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்படுவது வழக்கம். இதற்கு உலக நாடுகள் பல்வேறு கண்டனங்களை தெரிவிச்சிருந்தாலும், மரண தண்டனைக்கு எதிராக குரல் எழுப்பினாலும், மக்களுடைய வரியையும் உழைப்பையும் திருடிய ஒரு நபரை எப்படி நாங்கள் ஊருக்குள் விடுவோம் அப்படிங்கிறது தான். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை செஞ்ச நம்ம நாட்டுக்காரங்க நிறையா பேருக்கு வந்து பேங்க்கில் கடன் வாங்கின நிறையா பணக்காரங்களுக்கு நம்முடைய இந்திய அரசு பேங்க்லேருந்து லோனையே தள்ளுபடி பண்ணியிருக்கு. அது மட்டும் கிடையாது, அப்படிப்பட்ட நிறையா நபர்களுக்கு வந்து 15-க்கும் மேற்பட்ட பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் வெளிநாடுகளில் போய் தங்கியிருக்காங்க, அவங்களெல்லாம் பிடிச்சிட்டு வர முடியலன்னு இந்திய அரசு, அதாவது பாஜக அரசு கட்டுக்கதைகளை அவிழ்த்து விடுது. ஆனால் வியட்நாமில் ஒரு லேடிக்கு மரண தண்டனை கொடுத்துருக்காங்க, பொருளாதார குற்றப்பின்னணி அப்படிங்கிற ஒற்றை விஷயத்துக்கு.
நீங்கள் இந்தியாவையும் வியட்நாமையும் கம்பேர் பண்ணி பாருங்கள், அந்த நாடு எப்படி சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கு, நம்முடைய பாஜக அரசு எந்த அளவுக்கு மோசமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது. ரெண்டையும் பொருத்தி பார்த்து உங்களுடைய வாக்குகளை சரியான நபருக்கு நீங்கள் செலுத்தணும் அப்படிங்கிறது தான் இதிலிருந்து நம்ம சொல்லக்கூடிய நிஜமான மக்கள் சார்ந்த கருத்தாகவும் பார்க்க முடியுது. என் கையெழுத்து என் மக்களுக்கானது மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.